வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்இபி கேங்மேனை பத்தின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதாவது டிஎன்இபி கேங்மேன்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டும் வந்ததுக்கப்புறம் மார்க்கும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆனால் வந்து போஸ்டிங்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கோம். ஸோ நம்மளுடைய தோழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்போ போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோ பதிவு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம கேங்மேன் போஸ்டிங்காக வெயிட் பண்ணுற நம்மளுடைய தோழர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இது என்னென்னு பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் செல் தமிழ்நாடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பெட்டிஷன் ஃபில்லிங் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லில் நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுறோன்னா, பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கேங்மேன் நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ்க்கு மேலே, அதாவது 90 மார்க்குக்கு மேலே வந்து வாங்கியிருந்தார் கேங்மேன் போஸ்டிங்கில். ஸோ இந்த எக்ஸாம் எழுதிட்டு 90 மார்க் மேலே வாங்கியிருந்தார். அவர் வந்து இந்த ஆன்லைன் பெட்டிஷன் ஃபில்லிங் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தார். அந்த பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் தான் வந்து கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்டட், அவரோட பெட்டிஷன், அவர் கொடுத்த பெட்டிஷன் வந்து அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த பெட்டிஷனர் ரெக்வஸ்ட் இஸ் அண்டர் ப்ராசஸ் டான்ஜெட்கோ. ஸோ அதாவது இவருடைய பெட்டிஷன் வந்து ரெக்வஸ்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து டான்ஜெட்கோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராசஸ் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு நண்பருடைய ஒரு பதிவு தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன் பெட்டிஷன் ஃபில்லிங் அண்டு மானிட்டரிங் சிஸ்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்டேன்னு வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவும் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக கேங்மேன் போஸ்டிங்க்கு வந்து ஒரு நல்ல செய்தி, கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஆன்லைன் கேங்மேனுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிவிட்டு போஸ்டிங் எப்போன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்த இந்த தோழர்கள் எல்லாருக்குமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு எடுக்கிற போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நண்பர்கள் வந்து போஸ்டிங் எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ பதிவு வந்து போடுறேன். இது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன் எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக இவங்களுடைய பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, டேஞ்சர்க்குள்ள ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது இந்த வீடியோ பதிவு எடுக்கிற போதே. ஓகே, பார்ப்போம், பொறுத்திருந்து கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். இது மாதிரியான ஸ்டேட்டஸ் உங்களுக்கு அப்டேட்டட் வரணும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.